ஹாய், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் சோலார் மினிமம் அப்படின்னு பார்க்க போகிறோம், கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராண்ட் சோலார் மினிமம் நடக்கும்போது ஐசேஜ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த பூமி தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் இது தள்ளப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிராண்ட் சோலார் மினிமம்னால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா, இந்த கிராண்ட் சோலார் மேக்ஸிமம்னால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இது கூட சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எங்கிருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ தான் நம்ம கிராண்ட் சோலார் மினிமம் அப்படிங்கிறது என்ன புரியும். ஸோ கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்குல்ல, சூரியன் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஃபேஸ் எப்படி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, ஸோ அதே மாதிரி சூரியன்லையும் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம நேக்கடாக இருக்கிற ஐயில் பார்த்தாலே தெரியும், ஒரு சில டைம் இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இதை சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டெலஸ்கோப்பில் தான் பார்க்கணும், அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து என்ன வரும் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து என்ன வெளியே வருதுன்னா, ஒரு எலக்ட்ரிஃபைடான க்ளவுட்ஸ் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன்லாம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ்னால ஏற்படுற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால எலக்ட்ரிஃபைடான க்ளவுட்ஸ் எல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிஃபைடான க்ளவுட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயரி க்ளவுட்ஸ் அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சூரியனை சுற்றி ஒரு ஆறாம் மாதிரி இது வெளியே வந்துட்டே இருக்கும், அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஸ் வீனஸ்லாம் தாண்டி வந்து, அதாவது மெர்குரி வீனஸ்லாம் தாண்டி நம்ம பூமிகிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூமிகிட்ட வந்து சேரும்போது பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை தடுத்து நிறுத்திடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டான ஹீட் மட்டும் உள்ள வர மாதிரி செஞ்சுட்டு மிச்சது எல்லாமே அப்படியே வெளியே வந்து, அதாவது வெளியே எமிட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எமிட் பண்ணி விடுறனால தான் நம்ம பூமி இந்த கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படிங்கிற விஷயத்தை தாங்கி நின்றுருக்கு. அண்ட் இது வந்து 11 வருஷத்துக்கு நடந்தே இருக்கும். அதாவது 400 வருஷத்தில் 11 வருஷம் இந்த கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அண்ட் கிராண்ட் சோலார் மினிமம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் தான் நிறைய டைம் இது பண்ணியிருக்கும். ஆனால் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டால இது வந்து நம்மளால் ரெகனைஸ் பண்ணப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் இதுக்கான நியூஸஸ்லாம் வெளியிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது சூரியன்ல இருந்து வெளிப்பற டார்க் ஸ்பாட்ல இருந்து வெளிப்பற ஒரு ஹீட் ரேடியேஷன் வந்து பூமிக்கு வந்து சேருது. அதாவது அந்த ஃபயரி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றது பூமிக்கு வந்து சேருது, மேக்னெட்டிக் ஃபீல்டால வெளியே தள்ளி விட்டுருது. ஸோ இந்த டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதனோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இது மாற்றி விட்டு போயிடும். அதே சமயம் பூமி ஒரு பெரிய சூரியனில் வெளிப்படுற ஒரு பெரிய கதிர்வீச்சை தாங்கணும் அப்படின்னா பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சம் அடி வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் அடி வாங்கினால பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் இதுக்கப்புறம் எங்கே வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசேஜ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வரும். அதாவது 2020 ஐசேஜ் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 ஒரு 11 வருஷத்துக்கு கிராண்ட் சோலார் மினிமம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் சோலார் மேக்ஸிமம்க்கு அப்படி ஆப்போசிட். ஸோ இதனால தான் நான் கிராண்ட் சோலார் மீன் மேக்ஸிமம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னேன். ஸோ இப்போ கிராண்ட் சோலார் மினிமம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிராண்ட் சோலார் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டார்க் ஸ்பாட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் ஸ்பாட் வந்து கொஞ்ச நாள் ஆக ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 400 வருஷம் காலகட்டம் சொன்னல, இந்த 400 வருஷத்தில் இந்த 11 வருஷம் பிரிஞ்சு பிரிஞ்சு நடக்கும். கிராண்ட் சோலார் மினிமம் அப்படிங்கிறது 11 வருஷம், கிராண்ட் சோலார் மேக்ஸிமம் அப்படிங்கிறது 11 வருஷம். ஸோ இந்த இப்போ நம்ம இதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் சோலார் மினிமம் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2008 நாசா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஸோ அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரியன் இருக்கிற டார்க் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குப்பா, இதனால் என்ன ஆகும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மினி ஐசேஜ் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினி ஐசேஜ் அவங்க எப்போ உருவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 2018 இருந்து 2020 இந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே இந்த ஃபுல்லாகவே ஃபேட் ஆயிரும். ஃபேட் ஆகினாலும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோல்டாகும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியோட டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சூரியன் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் போகிறனால. ஸோ இந்த மாதிரி நடக்கனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிகமான பனிப்பொழிவு இருக்கும். ஸோ இந்த அதிகமான பனிப்பொழிவு இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வறட்சி ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வறட்சி ஏற்படுறனால நம்ம கிராப்ஸ் எல்லாம் சரியாக விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராப்ஸ் எல்லாம் நம்மளால சரியாக விளைவிக்க முடியாது, இதனால நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும், மிகப்பெரிய பஞ்சம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் ஒர்க்ஸ் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அண்ட் வேல்கனோஸ் வந்து அதிகமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் ஒரு வேல்கனோ வெடிச்சதில்லை. ஸோ இந்த இந்தோனேஷியா வேல்கனோ வெடிச்சது எல்லாருக்குமே தெரியும், அங்கே தான் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த வேல்கனோ வெடிச்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தனால, அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய சரியான எனர்ஜி, அதாவது சூரியன் வரக்கூடிய சரியான வெப்பம் வந்து பூமியை சேராத ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இது கூட சேர்த்து வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்த்து காஸ்மிக் ரேஸ் இருக்குல்ல, உலகத்தை சுற்றி, அதாவது நம்ம பூமி இருக்கு, பூமியை சுற்றி நிறைய காஸ்மிக் ரேஸ் இருக்கு. இந்த காஸ்மிக் ரேஸ் எதனால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் நோவஸால் உருவாக்கப்படுது. அதாவது சூப்பர் நோவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியன் மாதிரியே நிறைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல. ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வெடிச்சு சதரும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு அணையும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லைட்டை கொடுக்கும். ஸோ அந்த லைட்டில் வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் எல்லாம் பூமி வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூமி வந்து சேரும்போது பூமியில் இருக்க மனிதர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, அண்ட் பூமியில் இருக்கிற நிறைய உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காஸ்மிக் ரேஸ் எல்லாம் வெளியே வரும்போது, ஸோ சூரியன் எப்படி இந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம் காஸ்மிக் ரேஸ் கிட்ட நம்மளை பாதுகாத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய எனாமஸான எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனாமஸான எனர்ஜி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் சிஸ்டத்தை கவர் பண்ணி வச்சிருக்கு. அதாவது நிறைய ரேடியேஷன்ஸ் வெளியே விட்டு அந்த இப்போ ரேடியேஷன் சூரியன்லேருந்து வெளியே போகுது அப்படின்னு வைங்களேன், உள்ளேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் அடிச்சு இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து வெளியே போயிடும், மறுபடியும் இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு ரிப்பல்ஸ் ரிப்பல்ஸ் ரிப்பல்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கு இந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம்.
ஸோ இப்போ சூரியனோட எனர்ஜி ஃபேட் ஆகிறனால, அதாவது சூரியனோட வெப்பம் வந்து கம்மியாகிறனால இந்த மாதிரி காஸ்மிக் ரேஸ் எல்லாம் நிறைய உள்ள வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதனால கேன்சர் கூட ஏற்படும், மனிதர்களுக்கு நிறைய விலங்குகள் இறந்து போகும். ஸோ ஒரு ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் உருவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்த்தோட ஆக்சஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்த் இருக்குன்னு வைக்கிறேன், ஏர்த் வந்து சென்டர் ஒரு ஆக்சஸ் வச்சு சுற்றி இருக்கும். அந்த ஆக்சஸ் வந்து ஒரு ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டில்ட் ஆன் ஆங்கிள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ளிகுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்த்தோட ரொட்டேட் ஆகிற ஆங்கிள் வந்து இப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2-3 degrees வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் ஆகினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து மனிதர்கள் ஏற்படுத்தின கிளைமேட்டிக் சேஞ்சஸில் இது வந்து தானாகவே இயற்கையாகவே ஏற்படுத்த கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த டைமில் மழை வரும் அப்படின்னு சொல்லுவோம், இந்த டைமில் மழை வராது, இந்த டைமில் வெயில் கம்மி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ இந்த டைமில் குளிர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மாறி மாறி நடக்கும். அதாவது குளிர்காலங்களில் வெயில் அதிகமாக அடிக்கும், அண்ட் வெயில் காலங்களில் குளிர் அதிகமாக வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் மாறி செயல்படும் சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் விண்டர் ஆட்டம் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் ஏர்த்தோட ரொட்டேட்டிங் ஆக்சஸ் இருக்குல்ல, சூரியன் சுற்றி ஏர்த்தோட ரொட்டேட்டிங் ஆக்சஸ் இருக்குல்ல, சூரியன்கிட்ட இருந்து சரியான எனர்ஜி ஏர்த்துக்கு வந்து சேராத காரணத்தால இதுவும் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது அந்த ஏர்த் ரொட்டேட் ஆகிற ஆக்சஸும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலுமே இதெல்லாம் மனுஷங்க ஏற்படுத்தின ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் இயற்கையாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ இதனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது சோலார் மினிமம்னா என்ன, சோலார் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.